வணக்கம் இது காலத்தின் குரல் மருத்துவ கனவுகளோடு காத்திருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் இந்த ஆண்டு இல்லை என்றாலும் அடுத்த ஆண்டாவது நீட்டிலிருந்து தமிழக அரசுக்கு தங்களுக்கு விளக்கை தரும் நீட் தேர்வு எழுதுவதிலிருந்து தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாக்களை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று எதிர்பார்த்து இருந்த கனவுகளுக்கு இன்றைக்கு ஒரு நிராகரிப்பு விடையாக கிடைத்திருக்கிறது தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய இரண்டு சட்ட மசோதாக்களை ஒருமனதாக நிறைவேற்றிய மசோதாக்களை மத்திய அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது இந்த நிராகரித்த செய்தியை தமிழக அரசுக்கு அவர்கள் அதிகாரபூர்வமாக சொல்லவில்லை நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய திமுகவின் டி ஆர் பாலு கேள்வி எழுப்பிய போது குடியரசுத் தலைவர் உரையில் அப்போதும் தெரிவிக்கவில்லை நீதிமன்ற வாதத்தின் போது இந்த தகவல் வெளியிடப்படுகிறது ஏன் முன்கூட்டியே ஒரு மாநில அரசுக்கு தெரிவிக்கவில்லை என்ற கேள்விக்கு என்ன பதில் போகிறார்கள் என்று தெரியவில்லை அனிதா ரித்துஸ்ரீ வைஷ்யா என்று மூன்று மாணவிகள் இறந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நீட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தேர்தல் பிரச்சனையாக பேசப்பட்டது ஆளும் கட்சியும் கூட எதிர்க்கட்சிகளைப் போல நீட்டிலிருந்து விளக்கு தருவோம் என்று உறுதிமொழியை வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தந்தது ஆனால் இப்போது அந்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருக்கிறது இது தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஒரு அரசியல் சங்கடமாக பார்க்கப்படுமா அல்லது நீட்டை எப்படியாவது விலக்கியாக வேண்டும் என்கிற ஒரு அரசியல் சவாலாக இது மாறுமா என்ற கேள்வி முன்னெழுந்திருக்கிறது விவாதிக்கலாம் நம்மோடு அஇஅதிமுகவினுடைய திருமதி சசிரேகா மருத்துவர் நா எழிலன் அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த அருமைநாதன் இவர்களோடு சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் திரு ரவீந்திரநாத் வணக்கம் எழிலன் இந்த மசோதா நிராகரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டினுடைய பெருவாரியான கட்சிகளுடைய கோரிக்கை சட்டமன்றத்தின் கோரிக்கை அதிமுகவின் கோரிக்கை திமுகவின் கோரிக்கை அல்ல தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய ஒரு தீர்மானம் நிராகரிக்கப்படுது என்ன உணர்வை தரது இப்போ ஒன்றும் இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தில் தான் இயங்க வேண்டும் என்று பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை நிர்மலமானது பேசிக் டெனட் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெடரலிசம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மோடி வந்து கோஆபரேட் ஃபெடரலிசம்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நேஷனல் ஆம்பிஷன் அண்ட் ரீஜனல் ஆஸ்பிரேஷன் சொல்றாரு நாரான்னு சொன்னாரு இப்போ அவங்க பேசுனதுக்கும் இப்போ இந்த மசோதாவை நிராகரித்துக்கும் கம்ப்ளீட்டா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியாஸ் அதாவது அவங்க பேசினதுக்கே அவங்க எதிர்ப்பாக செயல்படுறாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்க ஒன்றும் இல்லை இப்ப கல்வி வந்து கண்கன்லிஸ்ட்டுக்கு எமர்ஜென்சி இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தர வேண்டாம் அது வந்து நடைமுறை சிக்கலை தரும் அப்படின்னு மத்திய அரசு நினைச்சிருக்கு இப்போ பாருங்களேன் கல்வி சுகாதாரம் என்பது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு கூறுகளை உடையது ஒவ்வொரு பரிணாமம் உள்ளது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் முக்கியமாக கல்வி சுகாதாரம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறி இருக்கும் அப்போ கல்வியும் சுகாதாரம் மாநில பட்டியலில் எமர்ஜென்சி அப்ப கண்காணிச்சு போகும்போது ஒவ்வொரு மாநிலமும் தன்னோட மருத்துவ தேவைக்கு ஏற்ப கல்வி முறைகளையும் எந்தெந்த மருத்துவர்களை எப்படி உருவாக்கலாம் என்ற செயல் திட்ட வடிவங்களும் ஒவ்வொரு மாநிலம் மாறும் இப்போ இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுற மாதிரி இந்த விஷயத்த திணிச்சு நீங்கள் இந்த தேர்வு தான் எழுதணும்னு என்ற திணிக்கிற போக்கு தான் இது வந்து கான்ஸ்டியூஷனோட அடிப்படை வாதத்துக்கே எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்திலேருந்து எங்கே போகிறோன்னா ஒரு யூனிட்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் போகிறோமான்னு ஒரு பயமாக ஏற்படுது சசிரேகா தி திமுகவோட தலைவர் ஸ்டாலின் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இது மத்திய அரசுக்கு வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க ரெண்டு ஆண்டு காலம் பரிசீலிச்சுட்டு இந்த நிராகரித்து தான் கோர்ட்டுக்கு சொல்கிறாங்க அரசாங்கத்துக்கு சொன்னாங்களா இல்லையா தமிழக அரசுக்கு இது சொன்னாங்களா இல்லையா தெரிந்து கொண்டு தமிழக அரசு இதை வந்து மறைத்து விட்டதா என்ன நடந்ததுன்னு கேள்வி எழுப்புறாரு முதல்ல இதில் வந்து தமிழக அரசினுடைய இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது நீட் விலக்கு பெற வேண்டும் அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருக்கிறோம் அதுல எந்த சந்தேகமும் உறுதியாக இருக்கிறதுனா எப்படி நீட் விலக்கு பெற்றே ஆக வேண்டும் மசோதாக்கள் இன்னைக்கு அனுப்பினது உட்பட அந்த வகையிலும் தொடர்ந்து என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கப்படும் அதை யோசித்து முடிவெடுக்கப்படும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக முப்பத்தி ஏழு எம்பிக்களோட அதிமுக இருந்த போது அந்த மசோதா அனுப்பப்படுது முப்பத்தி ஏழு எம்பிக்கள் என்ன உறுதியா இருந்தாங்க என்ன வலியுறுத்தினாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு எப்படி ரிஜெக்ட் பண்றாங்க சட்டத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டியது ஒரு கவர்மெண்ட் செய்யறது அப்படிங்கிறது அதிகபட்ச முயற்சி அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றுவது அது நீங்களே சொன்ன மாதிரி அனைத்து கட்சிகளும் உட்பட்டு அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றத்திலே அனுப்பப்பட்டு விட்டது இதுக்கு மேல வந்து என்னதான் இணக்கமான அரசாக இருந்தாலும் சிலர் எடுக்கின்ற அரசியலுக்காக பிரச்சாரங்கள் செய்வது போல நீங்கள் அவர்களோடு அப்படி இருக்கிறீர்களே இப்படி இருக்கிறீர்களே நீங்கள் அப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமே அது ரெண்டாம் பட்சம் சரி அது வந்து ரெண்டாம் பட்சம் இப்போ வந்து ஒரு மாநில அரசு மக்கள் உணர்வை புரிந்து கொண்டு சட்டமன்றத்துல ஒருமனதாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புறாங்க இதே மாதிரியான ஒரு சூழல் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தொண்ணூற்றி ரெண்டில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு நெருக்கடி வந்தபோது ஐம்பதுக்கு மேலே போகக்கூடாதுனப்ப இல்லை எங்கள் மாநிலத்தில் இருக்கும் உரிமையை விட முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒரு சட்டம் ஏற்றுறாங்க அது ஒரு நைன்த் ஷெடியூல கான்ஸ்டிடியூஷன்ல வைக்கிறதுக்காக பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் நரசிம்மரா ஆட்சி காலத்தில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையும் பாஸ் பண்ணி சங்கர்தியால் சர்மா கையெழுத்து போட்டு இன்னைக்கு இருபத்தி அஞ்சு வருஷம் அது உத்தரவாதமாக இருக்கு இதே மாதிரியான ஒன்று தானே ஒரு மாநில அரசு நிறைவேற்றி அனுப்புற ஒன்றை மத்திய அரசு உதாசீனப்படுத்து புறந்தள்ளுது அப்படின்னா நீங்க எதிர்த்து கேட்க வேண்டாமா எனக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம் நீங்க குறுக்கீடு இல்லாம கொடுங்க நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினாரு அப்படின்றது உட்பட நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடுறேன் அதாவது இந்த இரண்டாயிரத்து பத்துல பாத்தீங்கன்னா இந்த எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது ஒரு நோட்டிபிகேஷனை கொடுக்குது இந்த மாதிரி நீட் தேர்வு அமல்படுத்தப்படும் அப்படின்னு அப்போ வந்து சென்ட்ரல் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் பிளஸ் திமுக கூட்டணி அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை இதே இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல் வருகிற போது அம்மா என்ன சொல்றாங்க ஒரு ஆண்டு விலக்கு பெற்று பின்னாடி பாளையங்கோட்டை தேர்தல்

அதுக்கப்புறம் தாங்கிறது அதே அரசாங்கம் தொடர்கிறது சொல்லிட்டீங்க இது யாரும் மறுக்க முடியாது மசோதா வந்து நம்ம ஆர்டினன்ஸ் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இரண்டு முறை நாம அங்க அனுப்பிட்டோம் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அங்க போன பின்னாடி முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் சீப் செக்ரட்டரி சுகாதாரத்துறை செக்ரட்டரி எல்லாரும் போயிட்டு பிரதமரை பிரதமர் ஒரு முறை இல்ல இரண்டு முறை இல்ல அதிக முறை அவர்கள் லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க அது மோடி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் லா டிபார்ட்மெண்ட் போறாங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் பாக்குறாங்க பிரகாஷ் ஜவ்டேகர் அண்ட் நம்மளுடைய நட்டா அவர்கள் வந்து இந்த இடத்துல ஓராண்டு விலக்கு போருவதற்கு முதலமைச்சர் பாக்குறாரு

அப்படின்றது பாயிண்ட் இல்லை கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு கோர்ட் தீர்ப்பை திருத்தி எழுதுவதற்கு தான் இந்த சட்டம் கோர்ட் எழுதின தீர்ப்பை உன் தீர்ப்பை நாங்க மதிக்க மாட்டோம் எங்களுக்கு செல்லாது தூக்கிட்டு போ அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு தான் சட்டம் சட்டமன்றத்தில் அதுக்கு சட்டம் ஏற்றோம் சுப்ரீம் கோர்ட் போட்ட அந்த அறுபத்தி கேஸ் அந்த மண்டல் கமிஷன் கேஸ் தொடர்பாக இந்திரா சகானி வழக்கு வருகிற போது ஐம்பதுக்கு தாண்டக்கூடாதுன்னு சொன்னப்ப

காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அப்ப திமுக கூட்டைன்னு சொல்லுவாங்க அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வரும்போது அப்ப பார்லிமெண்ட் செலகமிட்ட கமிட்டி வச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்தெந்த ஸ்டேட்ஸ் விருப்பம் இருக்கோ எந்த ஸ்டேட் விருப்பம் இல்லைன்னா ஆப்ஷனல் அமாயின்மென்ட் இருந்தது உண்ம இல்ல அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அப்ப சோனியா காந்திக்கு லெட்டர் எழுதி சோனியா காந்தி கபில் சிபாக்கு லெட்டர் எழுதி ஓகே எந்தெந்த ஸ்டேட் இருக்கு நான் வாங்கி வச்சேன் அப்ப டூ தௌசண்ட் அந்த டேட் டேட் தெரிஞ்சுக்க நீங்க பேசுறேன்பில் சிப்பால் கபில் சிப்பால் லெட்டர் செய்தி செய்தி வந்து உச்ச உட்ச நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வந்தது நளினி ஆர்யோ பண்ணாங்களா இல்லையா கபல் சிவன் சொன்னாரா இல்லையா அது பாயிண்ட் இல்ல இப்போ வந்து சட்டம் இயற்றிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீட்டுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க அதில எங்களுக்கு வேண்டாம் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு நாங்க பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில நடத்தி உங்க இது வேண்டாம்னு சொல்ற ஒரு விளக்கை பெரும் அது அதுல என்ன பிரச்சனை இல்லை அந்த கோட்டை கவிங் அட்டமாஸ் கபீரோட ரீ கால் ஜஜ்மெண்ட் தான் மிஷா வந்து கொடுத்தார் நான் அல்டமாஸ்க பீரோல டூ தௌசண்ட் தேர்டின் கொடுத்த ஜட்மெண்ட் வந்து ஒன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பேஜ் டாக்குமெண்ட்ல ஏ வந்து நீட் வந்து மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி ஒரு பன்முக தன்மை உள்ள கண்ட்ரில செயல்படுத்த கொடுத்தார் அதோட ஜட்மெண்ட் ஒரு ரீகால் வந்து கொடுத்தது

நீட்டு விளக்கு தான் எங்க உறுதினா நீட்டோட ஒரிஜினல் கேஸ் அஞ்சு மெம்பர் ஜட்ஜ் பெஞ்சி சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு அந்த கேஸை விரைந்து நடத்துறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்றது ஒரு பார்ட் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க இன்னொன்னு இன்னொரு பார்ட் அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த தீர்ப்பு அதை எங்களை கட்டுப்படுத்தாத வகையில் நாங்கள் சட்டம் இயற்றிக்கிறோம் அதுக்கு அதிகார அதுக்கு ஜனாதிபதியோட கையெழுத்தை பெற்றுத்தாங்க அப்படின்னு சட்டமன்றம் இயற்றிய தீர்மானம் ஏன் குப்பைக்கூடைக்கு வருது இப்போ அதுதான் நானும் சொல்றேன் இப்ப வழக்கு எந்த வகையில் போனது என்ன ஆனதுன்னு அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ன்றது மிகப்பெரிய ஜுடிஷியல் பாடிங்க அது சொல்ற விஷயத்த நாம இன்னைக்கு அமல்படுத்தி தான் ஆகணும் அன்னைக்கு அமல்படுத்தி யாரு ஆனால் அதுக்கப்புறம் இந்த வழக்கு என்ன மாதிரியான பிரஷர்ஸ் கொடுக்கப்பட்டது எப்படி எல்லாம் வாதங்கள் வைக்கப்பட்டன தேவை என்ற பட்சத்தில் குறிக்கிட வேண்டாமே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டுட்டு குறிக்கிட வேண்டாம் இருங்க இந்த அரசு தயாராக இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது நான் என்ன சொல்றேன் நீங்க கேட்டீங்க ஸ்டாலின் அவர்கள் கேட்டாருன்னு சென்ற சட்டம் அதாவது அசம்பிளி சட்டமன்ற பேரவை கூட்டத்தில்

குப்பை கூடைக்கு போச்சு நான் இதுதான் உங்களுக்கு சொன்னேன் அதாவது அவங்கதான் அந்த மாதிரி வாதாடினாங்கன்னும் போது அந்த பாட்டை விட்டுருங்க நீங்க இது ஏன் விலக்கு வந்து நீங்க அரசு மூலமா பிரஷர் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் ஏன் பெறலன்னு கேட்டீங்க நீங்க அதுக்கு தான் அவர் சொன்னார் இன்னொரு கேள்வியை நீங்க முதல் கேள்வியிலே கேட்டீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பினார் அப்படின்னீங்க அதுல வந்து சென்ற சட்டப்பேரவை அந்த அசம்பிளி கூடும் போதே சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறது பதிவாகி அவை குறிப்பிலே என்னன்னா இந்த விலக்கு குறித்த இது வந்து ஹோல்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அப்படிங்கறத அவர்

மத்திய அரசு வந்து தமிழக சட்டமன்றத்தை அவமானப்படுத்தியிருக்கிறது அதே போல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை ஒரு நேர்மையான அணுமுறை இல்லை உண்மையிலேயே நிராகரிக்கிறேன்னா அப்பொழுது நிராகரிக்கப்பட்டால் இந்த மசோதா வந்து கேபினெட்டில் வந்து மத்திய கேபினெட்டில் பேசி குடியரசுடைய ஒப்புதல் அனுப்பலாமா வேண்டாமான் முடிவு பண்ணாங்களா மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் ஏற்கனவே நிராகரிச்சுதாங்கன்னு சொன்னாங்க அப்போ நிராகரிக்கப்பட்டது தமிழரசு சொல்லப்பட்டதா என்பது மிகப்பெரிய கேள்வி

சட்டமன்ற விவாதத்தில் சொல்லிருக்காங்க முதலமைச்சர் பேட்டியில சொல்றாரு தேர்தல் இப்போ வந்து சட்டமாக நிறைவேற்றி அனுப்பிட்டாங்க அனுப்பிய சட்டத்தை நிறைவேற்றி கொடுங்கன்னு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க இதற்கு மேல் தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் இல்ல இல்ல தமிழக அரசு நிலைப்பாடு இருக்குன்னு சொல்றேன் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு மசோதாக்களுக்கும் இளநிலை முதலீடு மருத்துவக் தமிழக அரசின் கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு நிரந்தர விலக்கு கேட்டுதான் அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது அல்ல திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக ஆதரித்தார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணாதுராட முன்னேற்றங்கள் வெளியிட்ட மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு எழுதுகின்ற தகுதி பெறுகின்ற வரை நீட்டிலிருந்து விலக்கு பெருக்க நாங்கள் குரல் இருப்போம்னு சொன்னாங்க அப்போ இதுவே மிகப்பெரிய மாறுபாடு தமிழக சட்டமன்றத்தில் நிரந்தர விளக்கு ஆனால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் வந்து தமிழக மாணவர்கள் தகுதி பெறுகின்ற வரைதான் விளக்குன்னு கேட்குறாங்க

நீட் நுழைத்தரை எழுதுகின்ற தகுதி பெறுகிறத விலை கேட்டிருக்கீங்க பர்மனன்ட் விலை கேட்கல அது தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு நேர் எதிரானது நான் சேலஞ்சா சொல்லிருக்கேன் சேலஞ்ச் பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்த விஷயம் வந்து மத்திய அரசாங்கம் அது குடியரசு ஒப்புதலை பெற்றுவிடுங்கள் சொன்னால்

ஓபியில் இருக்கும்போது ரிஸ்க் மீண்டும் நான் வலியுறுத்துறேன் செய்து நீங்கள் வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேர்தல் அறிக்கிறதா படிங்க அதுக்கடுத்து காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி வந்து நீட் நுழைவுத்தேர்ந்து விலக்கு வழங்கும் அதே சமயத்தில் அந்த மாநிலத்தில் அந்த மாநில அரசு அந்த மாநில சிலத்தில் அதே போன்றே தேர்வு வைத்து மாணவர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது அவருடைய நிலைப்பாடு ஆனால் அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருந்தது குற்றச்சாட்டு அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னக்க இன்றைக்கு அதிமுக வந்து இந்த ஒப்புதலை பெறவில்லை என்று சொன்னால் தான் மிக தவறு செய்திருக்கிறது காரணம் என்று சொன்னால் குடியரசு ஒப்புதலை பிஜேபி அரசு பெற்றுவிடுவது என்று சொன்னால் அதை எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழகத்தை அணிதிரட்ட அதிமுக அரசு எடப்பாடி அரசு தவறிவிட்டது என்பது குற்றச்சாட்டு

இந்த மசோதாவை நிராகரித்து விட்டோம் என்று மத்திய சொல்லிருக்கிற ரெண்டு ஆண்டுக்கே முன்னால் நிராகரித்து விட்டார்களா நிராகரித்த தமிழரசு சொன்னார்களா சொன்னவரை தமிழரசு ஏன் சொல்லவில்லை என்பதை மிகப்பெரிய பெரிய நிராகரிச்சிருக்காங்க ஒரு செய்தி நம்ம அடுத்த கடையில் உடனடியாக விவாதிக்க வேண்டும் கேட்டு சார் இதுல ரெண்டு மூணு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் ஒண்ணு பேசலாம் பேசலாம் திரு துரவி பெரிய எழியிலன்னு சொன்னாமா ரெண்டாயிரத்தி பதினாறுல அஞ்சு ஐந்து மெம்பர் கொண்ட அரசியலும் அமர்வு வந்து நீட்டை ஒதுக்கி வைக்கல அந்த ரீகால் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணுல சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன எம்சிஐ வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணக்கூடாதுன்னு சொன்னது தான் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர நீட்டை கூடாதுன்னு வைக்கல அதோட ரொம்ப கிளீனா சொல்லியிருக்காங்க அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஆர் அஃப்ரெஷ் கோர்ட் டிசைட்ஸ் அதர்வைஸ் அஃப்ரெஷ் நீட் எக்ஸாம் பண்ணி தான் ஆகணும் டூ ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாறில் சுப்ரீம் கோர்டினுடைய ஐந்து மெம்பர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் சொல்லியிருக்காங்க அதனால வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட் அதே மாதிரி இவர் நோல் அஞ்சு இல்ல சார் அஞ்சு அஞ்சு மெம்பர் கோயல் அல்டமாஸ் கபீர் அப்புறம் டிசெண்டிங் ஒரு டிசண்டிங் ஜட்ஜ் கோயல்

இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது அப்படிப்பட்ட நிலை இல்லை ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய டெரக்ஷன் சார் ஓகே பாய்ண்ட் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சின்னு சொல்ல வர்றீங்க இல்ல சுப்ரியா சுப்ரீம் திருவையில் இருக்கு சார் புரிஞ்சுட்டேன் நூற்றி புரிஞ்சுட்டேன் நான் பாயிண்ட் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு நாங்க திரும்ப சொல்றவர்களையும் நீட்டு எல்லா மாநிலத்திலையும் நடத்துங்கன்னு சொல்லுது அதான பாயிண்ட் இதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒன்போது மெம்பர் கொண்ட பெஞ்ச் தீர்ப்பு சொன்ன போது இட ஒதுக்கீடு இந்திரா சகாணி கேஸ்ல ஜெயலலிதா அரசு சட்டத்தை இல்ல அனைத்து கட்சி குழுவை அழைத்துக் கொண்டு தலைவர்களை அழைத்துக் கொண்டு டெல்லியில் போய் பிரதமரை பார்த்து எங்களுடைய பிரச்சனை இது காவேரிக்கும் சரி இதற்கும் சரி

நீங்க மதிச்சதுக்கு ஒரு விளக்கு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நாங்க ஜெயிக்கிற உதவியா இருக்கும் கட்சியை சேர்ந்த நம்ம ரவீந்திரநாத் அவர்கள்தான் தான் அவர் பேர் ரவீந்திரநாத் தானே அவர்தான் தான் இப்ப சொன்னாரு என்ன சொன்னார் அவரு ஏன் நிராகரிக்கப்பட்டது தெரியாது தெரியாது நான் சொன்னேன் உங்களுக்கு சட்டம் இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது இல்லங்க நிராகரிச்சதுன்றது வந்து பரிசீலிக்கிறோம்னு முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் அனைவரும் போன போது இதுதான் நிலைப்பாடா இருந்தது இன்னைக்கு இந்த கேஸ்ல தான் பார்க்கும் போது அவங்க தங்களுடைய கேஸ்ல யாரோ தொடர்ந்து ஒரு மூன்றாம் நபர் தொடர்ந்த ஒரு வழக்குல விசாரணையின் போது மத்திய அரசு வக்கீல் வந்து நாங்க

இது வெளிப்படத்தன்மை இல்லாம தான் இருக்கு அப்படியே சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா இவங்களுடைய டியூட்டிலையும் இவங்க வந்து இவங்க ஒரே ஒரு தருணத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஆண்டு விளக்கு தர்றதுக்கு நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து பின்வாங்குனாங்க அதுல அதுலயும் பின்வாங்க மற்றவர்கள் மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள அதாவது சட்ட அமைச்சகமும் சுகாதார அமைச்சகமும் ஒத்துக்கொள்ளலைன்னு சொல்லி அந்த வாக்குறுதி நிறைவேறல அதை தவிர மத்திய அரசாங்கம் எந்த கட்டத்திலும்

அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் இது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல இன்னைக்கு வந்து ஒரு அஃபிடவிட் ஆறு சொல்லியிருக்காங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் தெரியறதா இல்லை முன்னாடியே தெரிஞ்சு தமிழக வழக்கு தொடுத்த அருமைநாதன் அவர்கள்ட்டே கேட்கலாம் திரு அருமைநாதன் வழக்கு தொடுத்தது எதுக்காக இந்த முடிவு இந்த பதிலுக்காக தான் வழக்கு தொடுத்தீங்களா இல்லை இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து முகம்மதா வந்து நீட் தேர்வு தமிழகத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ எல்லா மாணவர்கள் பெற்றோர் மத்தியிலும் அந்த நீட்டுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தான் இருந்தது ஏன்னா புது புதிதாக வந்து அதை போது ஏன்னா புதுசாக அதுக்கு தயார் பண்ணணும் அப்படிங்கிற போது மாணவர் மத்தியிலையும் பெற்றோர் மத்தியிலும் அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது அதே மீறி வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால அது வந்து செயல்படுத்தப்பட்டது ஆனால் அரசு தமிழக அரசு என்ன சொன்னச்சுட்டா நாங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து நிச்சயமாக அதுக்கு வந்து விளக்கு வாங்கி தருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க அதே மாதிரி சட்டமும் ஏற்றி வந்து அனுப்பி வச்சாங்க அப்போ அதனால் நாங்கள் என்ன பார்த்தோம்ட்டா ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் சரி இதுக்கு ஒரு முடிவு வேணும் ஒன்றும் வருமா வராதா ஏன்னா பெற்றோர்லாம் அவங்களை வந்து திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி இருந்தாங்க அடுத்த வருஷம் நீட்டு எழுதலுமா வருமா வராது நாங்கள் என்ன சொன்னோம் நாங்கள்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக வராது எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து சட்டம் வேட்டி போய் வாங்கிட்டு அதே மாதிரி அரசு வந்து கண்டிப்பாக இதுக்கு விதிவிலக்கு விளக்கு வாங்கி தரும் அதனால் நீங்கள்லாம் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க அப்படின் தான் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்து பதினேழில் எல்லா பெற்றோருக்குமே அதனால் நாங்கள் என்ன இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதத்துலேயும் அவங்க சட்டம் வேட்டி வந்து அங்கே மத்திய இதுக்கு மத்திய அரசுக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்போ நாங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இந்த கேஸை வந்து நாங்கள் வந்து ஃபைல் பண்ணுறோம் பண்ணி என்ன சொல்கிறோம்னா மத்திய அரசனுடைய ஹோம் அஃபீஸ் வந்து இந்த சட்டத்தின் மீது ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு சொல்லணும் அதுதான் எங்களுடைய வச்ச வாதம் எங்களுடைய வாதம் இது மேலே நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு சொல்லணும் அப்போ அடுத்த வருஷம் மாணவர்கள் வந்து நீட்டு எழுதுறதுக்கு தயார்படுத்துறதா வேண்டாமா அப்படிங்கிற அந்த பிரச்சினைக்காவேன் ஸோ அது அந்த அடிப்படையில் நாங்கள் போட்ட கேஸ் தான் அது அப்படியே எழுதிகிட்டே இருந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாள் மறுபடியும் ஹியரிங் வந்தது வரும்போது எங்கள் லாயர் சொன்னார் அங்கே வந்து பிரசிடெண்ட்டை வந்து அதை வந்து வித்துகல் பண்ணிட்டான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோர்ட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க இப்போ அந்த கோர்ட்டில் என்னச்சு மறுபடியும் அந்த கோர்ட்டில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு அப்படின்னா அதை எப்படி வித்துகல் பண்ண முடியும் ஒன்று நிராகரிக்கணும் இல்லைன்னா திருப்பி அனுப்பணும் வித்ஹெல்ட் பண்றது இல்லைங்கிறது இவங்க மறுபடியும் கோர்ட்ல இருந்து வந்து எக்ஸ்பிளேஷன் கேட்கறது ஏற்றுக்கொள்ளணும் ஒரு சட்டம்னா அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்ல நிராகரிக்கணும் நிராகரிக்கணும் இல்ல விளக்கம் கேட்டு திருப்பி அனுப்பலாம் இதுக்கு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுங்க ஜனாதிபதிக்கு பவர் இருக்கு அதை தூண்டு அவர் அவர் வாயாலே ஒத்துக்கறாரு அவங்க வக்கீலுக்கும் அந்த விளக்கம் தான் தரப்பட்டது அப்படிங்கறது அதே தான் நம்ம தமிழக அரசுக்கும் தரணும் அதனால மறுபடியும் திருப்பி வழக்கு கேட்கும்போது இன்னைக்கு மறுபடியும் அவங்க ஹோம் ஆபீஸ்ல இருந்து என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டீங்க இது வந்து நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதை அப்படிங்கிற தகவலை சொல்லிருக்காங்க இப்போ ஜட்ஜ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து எப்போ இந்த எந்த தேதியில ரிஜெக்ட் பண்ணாங்க என்ன விவரங்கள் எல்லாத்தோட அறிக்கையாக கொடுங்கன்னு சொல்லி இது சட்டம் இது சட்டம் சட்டம் சார்ந்த விஷயம் இது வந்து ஒரு அரசு ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்து அனுப்புறாங்க அதை இது ஒரு ஒரு இந்தியாவினுடைய ஒரு கூட்டாட்சியில ஒரு மாநிலம் இதை ஏற்றுக்கொள்ளல வேற ஒரு மாதிரியான உணர்வு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட ஆட்சியாளர்கள் சட்டம் போடுறாங்கன்னா மக்கள் விரும்புறாங்கன்றதுனால போடுறாங்க அதை இந்த அரசு எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கணும் எதனால் அது ரிஜெக்ட் ஆனது அதை நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது இல்லை இது எங்களை பொறுத்தளவுக்கு பெட்ரோல் மானவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் ஏன்னா நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த நம்பிக்கையை வந்து பொய்க்கிற அளவுக்குள்ள செய்கிறாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்பதெல்லாம் நீட்டு தேர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க வணிக மயமாக ஆகிப்போச்சு இப்போ யாரும் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யாரும் வந்து நீட்டுக்கு போக முடியாது எல்லாருமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்து உட்காந்து படித்து அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழித்து ஏன்னா போன வருஷமும் கூட இப்போ என்ன சொல்கிறாங்க அஞ்சு ஐயாயிரம் கோடி அளவுக்கு கூட இதில் வர்த்தகம் நடந்திருக்குலாம் சொல்கிறாங்க அப்போ நீட்டு வர என்னென்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய மனச்சுமையை வந்து கொடுக்குது அதே மாதிரி எங்களுக்கு பெற்றோரை பொறுத்தவரைக்கும் ஒரு நிதி சுமையை வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு போக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம் அதனால தான் அரசியல் நாங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தோம் நிச்சயமாக கண்டிப்பாக விதிவிலக்கு வாங்கி கொடுக்கும் இல்லை அப்படிங்கிற இல்லை இல்லை உங்கள் நம்பிக்கை வந்து சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கரும் சரி மற்றவர்களும் போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டில் சொல்லிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நிச்சயம் விளக்கு வரும் நீட்டு விளக்கு பெறுவோம் நாங்கள் இப்போ கொஞ்ச நாள் அதில் அந்த நம்பிக்கையை தர்றதை நிறுத்திட்டு நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நீட் பயிற்சி மையங்களையும் நாங்கள் தொடங்கிட்டோம் அரசு பள்ளி மாணவர்கள் மாநகராட்சி பள்ளி மாணவர்களை வந்து நீட்டுக்கு தயார் பண்றதுக்கு நாங்கள் பயிற்சி மையம் தொடங்கி இருக்கிறோம் மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் இப்போ ரெண்டுமே பேரலெல்லாம் நடந்துட்டு இருந்தது அந்த எங்கே நம்பிக்கை கொடுத்தாங்க இல்லை ஏற்கும் முத நான் சொல்றது ரெண்டு சட்டங்களை ஏற்றி அரசுக்கு அனுப்பினாங்க இல்லையா மத்திய அரசுக்கு அனுப்பிட்டு நாங்கள் கண்டிப்பா அதுக்கு விளக்கு வாங்கி தருவோம்னு சொன்னாங்க இல்லையா அப்போ நாங்கள் வந்து நம்பிக்கை ஏற்பட்டோம் அதனால இந்த பதினேழு நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி அடிப்படையாக ஏன்னா ஒரு தெரியணும் அப்படிங்கிறக்கா வேண்டிய ஆனால் பின்னாடி வர வர அரசு என்னன்னி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில் தான் சொன்னாங்க வெளியே ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த நீட்டுக்கு வந்து மாணவர்களை எப்படியெல்லாம் தயார்படுத்தலாம் எப்படி அப்படிங்கிற முறையில் தான் வந்து போயிட்டே இருந்தாங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கல்வி முறையவே வந்து உங்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நீட்டு வந்து உருவாக்குச்சு கிராமப்புறத்தில்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் ரொம்ப சொல்லுவாங்க அதான் நீட்டு தேர்வு வந்த மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த குரூப் ஒன்று எடுக்கிறதையே விட்டுட்டாங்க அதே மாதிரி டென்த்து முடிச்ச ஒரு நிறைய மாணவர்கள் வந்து லெவன்த்துக்கு போகாமலே வெவ்வேறு கோர்ஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஐடிஐ அவங்க ஐடி அந்த மாதிரி ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நீட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு மண்டையில் வந்து ஒரு பெரிய பாரமாக தெரியுது இல்லை வந்து ஏன்னா அப்படி தான் ஏன்னா ஒன்பது லட்சம் பேர் ப்ளஸ் டூ எழுதுகிறதுல ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேர் தானே நீட்டுக்கு எழுதிருக்காங்க தேர்வு எழுதிருக்காங்க அப்போ எவ்வளோ ஒரு பெர்சென்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெற்றோர் மத்தியில் நீட்டு தான் என்னமோ வருங்காலத்தில் வந்து பெரிய ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வாழ்வை கொடுக்கும் அது படித்தா தான் முன்னேற முடியுங்கிற ஒரு தோற்றத்தை வந்து கிரியேட் கிரியேட் பண்ணிட்டாங்க இதனால் இப்போ நான் கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களும் பெற்றோர்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க திரு ரவீந்திரநாத் ஒரு தமிழ்நாட்டோட உணர்வை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறது ஒரு பார்வை ஒரு அரசியல் பார்வை இன்னொரு பக்கத்தில் வந்து இது அகில இந்திய அளவிலான ஒரு தேர்வு ஏற்றுக்கொள்ளப்பட்டும் விட்டது ரெண்டு ஆண்டுகள் நடத்தி முடிச்சிட்டோம் இப்போ ஒரு மாநிலத்துக்கு அது மாதிரி கொடுத்தா ஒரு பல சிக்கல்களுக்கு கதவு திறந்து விடுறது மாதிரி ஆகிடும் இன்னும் பல மாநிலங்கள் இதே மாதிரி வருவாங்க இது தேவையற்ற சிக்கல் ஒரு நாடு ஒரு தேர்வு இதுலேருந்து ஏன் பின்வாங்கணும் அப்படின்ற எண்ணத்திற்கு மத்திய அரசு வந்திருக்கலாமா மத்திய அரசு அப்படி ஒரு எண்ணம் வந்தால் எண்ணத்துக்கு வந்தால் தவறு பல்வேறு மாநிலங்களை அப்படிப்பட்ட கோரிக்கை வந்தால் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் இந்தியா என்பது ஒரே அல்ல பல்வேறு தேசிய இனங்கள் கொண்ட ஒரு நாடு எனவே பல்வேறு மாநிலங்கள் தங்களுடைய மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தால் அந்த மாநில உரிமையை மதித்து மத்திய அரசு நடத்த வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் தேசிய இனங்களின் அடிப்படையிலான மொழிவாரி மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவை ஒரே தேசமாக இந்து தேசமாக பார்க்கிறார்கள் எனவே இந்தியாவை ஜோனலாக பகுதிகளாக பிரிக்கிற பிராந்தியங்களாக மாற்றி நினைக்கிறார்கள் அதனால தான் மாநில உரிமையை திட்டமிட்டு பறிக்கிறார்கள் மாநிலங்களை ஒழித்து நினைக்கிறார்கள் அடிப்படையான விஷயம் அதுதான் அதுக்கடுத்து இன்றைக்கு வந்து இந்த நீட்டு எக்ஸிட் தேர்வு போன்றவற்றை தேசிய கல்விக்குள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைவறிக்கை அதை உறுதிபட ஆதரிக்கிறது அதை வந்து பரிந்துரைக்கிறது நான் என்ன கேட்குறேன்னாக்க நீட்டில் நாங்கள் வந்து உறுதியாக எதிர்த்தோம் எடுத்தோம்னு மாநில த தமிழகத்தில் அதிமுக அவர்கள் சொல்கிறாங்க சசிரகா அவர்களும் சொல்கிறாங்க தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பற்றி என்ன கருதுகிறது அதன் நிலைப்பாடு என்ன பெரியார் திடல்ல கல்வியாளர்கள் ஒரு மாநாடு நடந்துச்சு கூட்டம் அதில் ஏகமானதாக தீர்மானம் போட்டாங்க தமிழரசு உடனடியாக அனைத்து கல்வியாளர்கள் கூட்டத்தை போடணும் அனைத்து கட்சி கூட்டத்தை போடணும் இந்த தேசிய கல்விக் கொள்கை பற்றி விவாதிக்கணும் தேசிய கல்விக் கொள்கை லிஸ்ட்லேருந்து அதாவது ஒத்திசைவு பட்டியலேருந்து முழுமையாக மத்திய பட்டியலில் கல்வியை மாற்றுகிறது எதிராக இருக்கிறது எதிராக இருக்கிறது சொல்லி இதை வந்து விவாதிக்கணும் அனைத்து கட்சி கூட்டத்தை கல்வியாளர் கூட்டத்தையும் தமிழக அரசு பதிலே சொல்லவில்லை ஆனால் அதே மாதிரி சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கிறது இன்னைக்கு வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டால் நீட்டு உறுதி செய்யப்படும் எக்ஸிட் தேர்வு உறுதி செய்யப்படும் கல்வியில் முழுமையாக மாநில உறவில் பறிபோய் எனவே அதிமுக இதை பற்றி என்ன நினைக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் அதே போலவே கல்வி என்பது முழுமையாக மாநில பட்டியலில் கொண்டு வேண்டும் தமிழக சட்டமன்றத்தில் மீண்டும் ஒரு தீர்மானத்தை போடலாம் அதை பற்றியும் தமிழக அரசு கவனத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை எனவே இன்றைக்கு எல்லா விதங்களிலையும் எல்லா துறைகளிலும் மத்திய அரசாங்கம் மாநில அரசு உரிமைகளை பறிக்கிறது ஆனால் இந்த மாநில அரசு பெருமனை வேடிக்கை பார்க்கிறது ஆனால் மக்கள் மத்தியிலே தவறான கருத்தை தாங்கள் பெரிய போராளிகளாக மாநில உரிமைக்காக குரல் விடுப்பவர்களாக ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாற்ற பார்க்கிறது எனவே

அங்க மகிச்சினளோ அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் திமுக காங்கிரஸ் தமிழக மக்களுடைய கிடையாது

நீங்க <laughs>

அதில் நாங்கள் ஒருபோதும் நழுவவில்லை ஒரு ஒரு காமன் மேன் எங்கோ இருக்கிற ஒரு கிராமத்தில் வாக்களித்து எனக்கு ஒரு முதலமைச்சர் வேண்டும் எங்களுக்கு ஒரு அரசாங்கம் வேணும் அவங்க சட்ட எங்கள் பிரச்சனைகளை சட்டம் ஏற்றணும்னு சொல்கிற ஒரு சாதாரண குடிமகன் ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புது அது யுனானிமஸாக ஒரு நிறைவேறி போகிற ஒரு சட்டத்தை அது வெறும் காகிதமாக திரும்பி வருது அப்படின்னா அவங்க இந்த அரசை என்ன நினைப்பாங்க ஒரு மாநில சட்டசபைக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நினைப்பாங்க நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை சார் இணக்கமாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் சார் எனக்கு என்னதான் இணக்கமான அரசா இருந்தாலும் நான் வந்து பத்து முறை போய் சொல்ல முடியும் கஜினி முகமது மாதிரி படை படையெடுக்கவும் முடியும் நான் போய் அவர்கள் காலிலே விழ முடியும் கெஞ்சவும் முடியும் இதற்காக நான் போயிட்டு ஆனால் அவங்க கையெழுத்து கெஞ்சணும் இல்ல இல்ல நான் அதையெல்லாம் அவங்க ஒரு மத்திய அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுக்கு நிகரான ஒரு பதவி தான் முதலமைச்சர் இல்ல சார் அதுதான் மக்களால் இவங்களும் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மத்திய அரசு மட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது ஏன் அவர் கால போய் விழணும் விழுந்தாங்கன்னு சொல்ல

நீதிமன்ற தீர்ப்பு இவ்வாறு இருக்கிறது அந்த தீர்ப்பை திருத்தி எழுதுவதற்காகத்தான் சட்ட திருத்தம்

நீங்க வந்து பிஜேபி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி போகிறபோது இன்டர் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் அவங்களோட லெக்சரை தயவு செய்து எல்லா நகல் தமிழ்நாடு அரசாங்கம் தான் இருக்கு எல்லாம் தயவு செய்து படிங்க அதில் அவங்க படிக்கும்போது நீட் சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன் இப்போ ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா நீங்க எப்படி உங்க சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து பி ஜே சந்திரகருக்கு எய்ம்ஸ்க்கு வந்து நீட் விளக்கு எக்ஸாமிஷன் கொடுத்துருக்கீங்களோ இவன் வி நாங்க ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஆக்ட் நிறைவேற்றிருக்கோம் அது பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அபாலிஷன் ஆக்ட் ஆஃப் டூ அது வந்து கிட்டத்தட்ட ஜுடிஷியல் ஸ்கூட்டனை தாண்டி பிரசிடென்ட் கன்சென்ட் வாங்கின அரசியலமைப்பு சட்டத்தில் ஸ்டேட் லெஜிஸ்டேஷன் எங்க இருக்கு அதன் அடிப்படையில் எங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீட் விளக்க கூடன்னு ஜெயலலிதா அவர்கள் வைக்கிறாங்க இந்த ஆர்குமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்டேஷன் ஆக்ட் என்ட்ரன்ஸ் அபாலிஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்ல அவர்கள் எப்ப யூஸ் பண்றாருன்னா ஆயுஷ் மெடிக்கல் மெடிக்கல் காலேஜஸ்க்கு அதாவது ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் காலேஜஸ்க்கு நீட் வளக்கறது யூஸ் பண்றாரு ஆனா இந்த மாதிரி ஆயுஷ் மெடிக்கல் காலேஜஸ்க்கு எடப்பாடி கவர்மெண்ட் வந்து நீட் எக்ஸாம்ஷனை அந்த ஆக்ட் யூஸ் பண்றது ஆனா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு மட்டும் அமைதியாக இருந்தாங்க ஒன் நம்பர் டூ இந்த அரசாங்கம் எங்க குறைபாடு ஆச்சு சொல்றாரு ரெண்டாவது இப்போ வந்து மிஷ்டாவோட जजமெண்ட் வந்தக்கப்புறம் ஹெல்த் செக்ரட்டரி அப்பருக்கு அந்த ஹெல்த் செக்ரட்டரி ராதா கிருஷ்ணன் சார் ரெண்டு லிஸ்ட் ரெடினா அவசரமா லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாரு ஆனால் அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு ரிவ்யூ ஃபைலிங் பெட்டிஷனை போடுறதுக்கு எந்த முனைப்பும் இந்த அரசாங்கம் காட்டில் அங்கே தவறி விட்டுச்சு அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்பாலிஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் செவனை நீங்கள் கண்டுக்கவே இல்லை அப்புறம் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணல நீங்கள் கோட்டையிட்டீங்க இதுதான் உங்களோட தவறு நீங்கள் மசோதா நேரத்தில் நேரத்தில் சொல்ல வாட் வாட் அஹட் வாட் இஸ் வே ஃபார்வர்ட் அடுத்து என்ன செய்ய வேண்டும்ன்றதை நோக்கி விவாதிக்கிறது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா சட்டம் நிறைவேற்றணும் அதை அவங்க நிராகரிச்சிட்டாங்க

நாடாளுமன்றத்தில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வரும்போது அதை எதிர்த்து முழக்கமிட்ட கட்சி அதிமுக தம்பிதுரை கூட்டணியில் இருந்துகிட்டு என்ன சொல்ல வர நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல நான் கேட்கறது பத்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டுக்கு அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு

டாக்டர் ரவீந்திரநாத் ஏற்கனவே சொன்னது போல இது வந்து ஒரு இது ஒரு டிஸ்கஷன் வந்து ஆல் பார்ட்டி கன்சென்சஸ் கொண்டு வரதுக்கான பிரஷர் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் தமிழ்நாட்டில் இருந்து ஆல்ரெடி சட்டமன்றத்தில் எதிர்ப்பே இல்லை சொல்ல இப்ப இந்த மசோதா ரிஜெக்ட் பண்றதுக்கு கண்டன தீர்மான ஏற்றுறதுக்கு தான் கன்சென்சஸ் சொல்றேன் நான் இப்போ ஒரு ஒரு ஸ்டேட் ரைட்ஸ் ஒரு ஸ்டேட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஸ்டேட் அசெம்பிளி மக்கள் தமிழ்நாடு மக்களோட பிரதிநிதித்துவம் அசெம்பிளி அந்த அசம்பிளி ரெசல்யூஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்றதுக்கு கண்டன தீர்மானம் ஏற்றி தான் ஆகணும் நம்ம டெமோக்ரஸி ரெசிஸ்டன்ஸ் ஷோ பண்ணி தான் ஆகணும் இல்ல இப்ப

ரெண்டாயிரத்தி பதினாறு ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் ஒரு ஆப்ஷன் என்னன்னா இது வந்து நீட்டுனால என்னென்ன கேடுகள் நடந்தது நீங்கள் டேட்டா வச்சு ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ரூவ் பண்ணாலொழிய சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேருந்து மாறுமான்றது ரொம்ப பெரிய ஒரு இதுதான் எதிர்பார்ப்பு அதை தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க தவறாக யாருக்கும் நீங்கள் பொறுப்பற்றத்தனமாக நம்பிக்கை கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி நீட் தேர்வு விலக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு எந்த தலைவர்களும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டுதான் மெட்ராஸ் ஹை கோர்ட் இந்த இப்ப சொன்ன அந்த கருத்துக்கு தான் நான் அது பதில் சொல்லிட்டு இருக்கேன் அவர் இந்த நேரத்துல நீங்க வந்து வாங்கி தந்து விடுவோம் சொல்லாதீங்க ஏன்னா இது சப்ஜுடி சுப்ரீம் கோர்ட் சப்ஜூடியும் இருக்கு ஆனா இப்போதைக்கு நீங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்டினுடைய நிலையை மாத்தணும்னா இதனால ஏற்பட்ட பாதகங்கள் என்ன நீங்க போய் ப்ரூவ் பண்ணாலோடைய சுப்ரீம் கோர்ட் இந்த இதுல இருந்து மாற போறது கிடையாது

நாங்க <Nan> எங்க மாநிலத்தில் நடக்கிற காலேஜ்க்கு நான் வேற எக்ஸாம் நடத்திக்கிறேன் சொல்றத ஏன் அனுமதி கூடாது சார் தான் அபாலிஷ் பண்றதுக்காக தான் சார் நீட் என்ற கான்செப்ட் வந்தது அப்ப எப்போ இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல எம் சிஎ ஆக்டன் அமெண்ட் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு அமௌண்ட் பண்ணி சரி என்ன பண்ணாங்க நீங்க வந்து அது ரெக்கமெண்டேட்ரி அசோசியேஷன் இருந்ததை வந்து ரெகுலேட்டரி அசோசியேஷன் மாத்தினு மாத்தி அவங்களுக்கு ஆப்டி மட்டும் எக்ஸாம் இருக்கு நீட் எய்ம் இல்ல ஏம் தனி எக்ஸாம் எக்ஸாம் இருக்கு ஏன் தனி எக்ஸாம் நடத்த ஆளு

எக்ஸப்ஷன் கேக்குறது தப்பே இல்ல சார் ஏன்னா அதனால தான் இங்க பப்ளிகல் சிஸ்டம் நடந்திருக்கு இங்க அந்த அந்த ஸ்கீம்னால தான் இங்க வந்து என்ஃபின் மோட்டாலிட்டி மெட்டானி மார்ட்டாலிட்டி குறஞ்சிருக்கு அந்த ஸ்கீம்னால தான் இன்னைக்கு டாக்டர் பாப்புலஷோ ஒன் இஸ் டூ ஃபிஃப்டி த்ரீ இருக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் நடந்திருக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க கண்டுக்கல இல்லையா அப்ப நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் இருக்குனா ஒரு ஐடியா நீங்க பார்த்தா நீட்னால அது எதா சேஞ்ச் ஆச்சா எதுவும் ஆகல எப்படி ஆச்சு இப்ப இம்பாக்ட் என்னன்னா இப்ப யார் வந்து ஒரு ஒரு சோஷியல் மீடியோ எந்த ரிசர்வேஷனுக்கு அப்போஸ் பண்ணுவாங்க க்ரீமி லேயர் வந்து வந்து பயணிப் பண்றாங்களா இப்ப நீட் உள்ள வந்தவங்க எல்லாமே கிரீமி லேயர் உள்ள வந்தா பயணிப்படுத்திட்டு இருக்காங்க நீட்னால உங்க ரிசர்வேஷன் எதுவும் எடுக்கப்படவில்லை அதே ரிசர்வேஷன் கேட்டா வருது சோஷியலி சோஷியலி கமிட்டட்

டேட் ஆஃப் சொல்ல பிஃபார் நீட் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் காலேஜ்ஜிலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்டத்தட்ட அரசாங்கத்துல முப்பது பேர் அரசாங்க உதவி பெறவதுல இருந்து அறுபது பேர் அதுக்கப்புறம் அரசாங்கம் உதவி பெற பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட அறுநூறு பே வந்துட்டு இப்போ இந்த டேட் ஆஃப்டர் நீட் பாருங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிட்டிங் இன்ட்கர்மெண்ட் சீட் வந்து ஜீரோ கவர்ன்மெண்ட் ஏடட் ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உள்ள போறது ஜீரோ பிறகு பிரைவேட் சீட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆறு பேர் பேரு

என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்க்க நினைக்கிறீங்க இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை இந்த நீட் எழுதினா தான் தரமான மருத்துவர் வரலாம் வரலான்னு சொல்கிறாங்களே அது என்னென்ன எனக்கு ஒன்றுமே புரியலை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படித்து டாக்டர் ஆனவங்களும் இருக்கிறாங்க இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீட் எழுதின டாக்டரும் வர்றாங்க இந்த ஆண்டு நீட் எழுதி பாஸ் பண்ண ஒரு அந்த ரேங்க் முதல் நான்காயிரம் இடங்களில் வந்தவங்களில் இரண்டாயிரம் பேர் வரையிலும் கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மீண்டும் மீண்டும் எழுதினவங்க அது முதல் முறை எழுதி பாஸ் ஆகுறவங்க வந்து சொற்பமானவர்கள் சட்டத்திலேயே என்ன சொல்லுது பொது பிறப்பினர் பொது பிரிப்பினரில் பிரிப்பினருக்கு ஒம்பது முறை எழுதலாம் மற்றவங்களும் பதினாலு முறை எழுதலாம் அந்த நீட்டு சட்டத்திலேயே சொல்லுது அப்போ இது என்ன ஒரு பதினாலு முறைனா வருஷத்துக்கு ரெண்டு முறை எழுதினாலும் ஏழு வருஷம் நடத்திட்டே இருக்கு ஆமா அப்போ இது என்ன முறை அப்படின்னு எனக்கு புரியல இது முன்னாடி இருந்த முன்னாடி இருந்த சிஸ்டம் முன்னாடி இருந்த முன்னாடி இருந்த சிஸ்டம் படியும் பாருங்கள் இல்ல இல்ல முன்னாடி இருந்த முன்னாடி இருந்த சிஸ்டம் படியும் பாருங்கள்

ரெண்டு வருஷம் காத்திருந்து நீட்டு கோச்சிங் போங்க அப்படின்னு சொல்லி பண்றது எத்தனை ஏழை பெற்றோர்களாலும் முடியும்னு யோசிச்சு பாருங்க சொல்றேன் ஒரு நிமிஷம் இல்ல என்ன கேட்டீங்கன்னா போற போகல பாக்கும்போது பெற்றோர்களுக்கு வந்து இது பயங்கரமான நிதி சுமையா இருக்கு மாணவர்களுக்கு பயங்கரமான மனச்சுமையாக இருக்குது அதனால் நாங்கள் தமிழ்நாடு மாணவர் பெற்ற சங்கத்தின் இருந்தாலும் அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்ன நீங்கள் என்ன செய்வீங்களோ சட்டம் போடுவீங்களா இல்லை புரிய ஊரில் போவீங்களே என்ன பண்ணினாலும் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு மாணவர்களை வந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இதிலேருந்து விதிவிலக்கு வாங்க வேண்டுமே தான் எங்களுடைய இறுதியான கோரிக்கை அதை கண்டிப்பாக செய்யணும் தமிழக அரசு கொண்டு வந்த நீட் விளக்கு மசோதாவை மோடி அரசு நிராகரித்திருப்பது தொடர்பாக கேள்வி நேயர்கள் முன்னால் வச்சுருந்தோம் ட்விட்டர் வாயிலாக நடந்த போல இது மறுபரிசீலனைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு நெருக்கடி என பேரும் நிராகரித்தது சட்டப்படி சரியானது என்று பேரும் தமிழகத்திற்கு அவமதிப்பு என்று எழுபது சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நேயர்களுக்கு நன்றி ஐவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது காலத்தின் குரல் இது கட்டும் பரவ